மறுமணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேர்வு எழுதியவர்களில் 91.55% பேர் தேர்ச்சி. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 0.16% அதிகரிப்பு. 10ஆம் வகுப்பு தேர்விலும் மாணவர்களை விட மாணவிகள் அதிகம் தேர்ச்சி. 5.95% அதிகமாக தேர்ச்சி பெற்றனர். 500-499 மதிப்பெண் எடுத்த ஒட்டஞ்சத்திரம் மாணவி காவியஸ்ரீ. தமிழை தவிர 4 பாடங்களிலும் 100 மதிப்பெண்கள் பெற்றார். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தற்காலிக மதிப்பெண் சான்று. தோல்வியடைந்தவர்களுக்கு ஜூலை 2 முதல் மறுதேர்வு. 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. வழிகாட்ட நான் முதல்வன் உள்ளிட்ட அரசின் திட்டங்கள் உள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களை சந்திக்க உள்ளதாக தமிழ்நாடு வெற்றிக் கழக கட்சித் தலைவர் விஜய் அறிவிப்பு. அடுத்த மாதம் சந்திக்கக்கூடும் என தகவல். சென்னை அருகே மதுரவாயிலில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவு பார்க்க சென்ற மாணவர் விபத்தில் உயிரிழப்பு. பள்ளிக்கு சென்றபோது லாரி மோதியது. சனாதன வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரிய அமைச்சர் உதயநிதியின் வழக்கு. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. வரைவு அறிக்கையில் யானை வழித்தடங்கள் இருமடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மலைவாழ் மக்கள் வாழ்விடங்களை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. அணுகுண்டுகள் வைத்திருப்பதால் பாகிஸ்தானை மதிக்க வேண்டுமென காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் கருத்து. பக்கத்து நாடு மீதான காங்கிரசின் பாசம் எப்போதும் முடியாது என பாஜக கருத்து. ஜெயக்குமார் வீட்டின் கிணற்றிலிருந்து கைப்பற்றப்பட்ட கத்தி மரண வழக்கில் தொடர்புடையதா என போலீசார் விசாரணை. வைகை அணையிலிருந்து பூர்வீக பாசன பகுதிகளுக்கு நீர் திறப்பு. தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 5 மாவட்ட மக்களுக்கு எச்சரிக்கை. உதகை தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சி தொடக்கம். லட்சக்கணக்கான மலர்களை கொண்டு கண்ணை கவரும் அலங்காரங்கள். உதகைக்கு இ பாஸ் அமலுக்கு பின் வாகன போக்குவரத்து குறித்து தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆய்வு. கோவை மற்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை. ஆந்திராவின் ஹிந்துப்பூர் சட்டமன்ற தொகுதியில் தீவிர பரப்புரையில் நடிகர் நந்தமூரி பாலகிருஷ்ணா. கிராமம் கிராமமாக சென்று வாக்கு சேகரிக்கிறார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து இன்று உத்தரவு பிறப்பிக்கிறது உச்சநீதிமன்றம். தேர்தலுக்காக ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து அமலாக்கத்துறையின் பிரமாண பத்திரத்தை நிராகரிக்க கோரி கெஜ்ரிவாலின் வழக்கறிஞர்கள் பதிவாளருக்கு கடிதம். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கு வரும் 15ஆம் தேதி தொடங்கவிருந்த செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைப்பு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கல்லூரிகளில் வைக்கப்பட்டுள்ளதால் ஜூன் 6 செமஸ்டர் தேர்வுகள் நடைபெறும் என அறிவிப்பு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, அடுத்த 7 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. அதில்
தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவை இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை இன்று பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாளைய தினம் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதே போல 12ஆம் தேதியும் இந்த மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தனது முன்னறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை என்று எடுத்துக்கொண்டால் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஒரு சில இடங்களில் 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழரசை நாளைய தினம் தமிழகத்தை பொறுத்தவரையில் எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு உள்ளது? சிவரஞ்சனி, சென்னையை எடுத்துக்கொண்டால் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் அதிகபட்ச வெப்பநிலையாக சென்னையில் 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் நீங்கள் கேட்டபடி தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தை எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் அதிகபட்சமாக தேனி மாவட்டம் சோத்துப்பாறையில் 13 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக பெரிய குளத்தில் 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. தமிழரசி. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 91.55% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு கடந்த 6ஆம் தேதி வெளியான நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு இன்று வெளியிடப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தேர்வு முடிவை வெளியிட்டனர். அதன்படி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 91.55% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மொத்தம் 894,264 பேர் தேர்வு எழுதிய நிலையில் 818,743 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர். வழக்கம்போல் இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகள் 5.95% பேர் அதிகமாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநில அளவில் அதிகபட்சமாக அரியலூர் மாவட்டத்தில் 97.31% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் முறையே 2 மற்றும் 3ஆம் இடம் பிடித்துள்ளன. குறைந்தபட்சமாக வேலூர் மாவட்டத்தில் 82.07% மட்டும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் 1364 அரசு பள்ளிகள் உள்பட 4105 பள்ளிகள் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்றுள்ளன. பாடவாரியான தேர்ச்சி விகிதத்தை பொறுத்தவரை கணிதத்தில் 20,691 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று சாதித்துள்ளனர். அறிவியலில் 5104 பேரும் சமூக அறிவியலில் 4428 பேரும் தமிழில் 8 பேரும் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 13ஆம் தேதி முதல் தற்காலிக மதிப்பெண் சான்று பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.